கொடுக்க சொன்ன எல்லா உலமும் செல்வமும் என் தங்கச்சிக்கு கொடுக்க சொல்லுங்க. சன் டிவி பாயிண்ட் நம்பர் 1 முக்கியமான பாயிண்ட். கயல், இந்த கயல் என்ன பாயிண்ட்? என்னன்னா சன் டிவி சீரியல் போட்ட வரைக்கும் ஒரு வேளை தெரிஞ்சா அது பத்தாது. ஒரு வேளை தெரிஞ்சா பத்தாது, நிறைய வேளை தெரிஞ்சுக்கணும். என்னன்னா ஒரு ஜாப்க்கு போறாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா உடனே அடுத்த வீக்ல அவங்களை கல்யாணம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வீட்டு வேலை லைக் கோலம்ல இருந்து சமையல் வரைக்கும் எல்லாம் செய்ய சொல்லுவாங்க. ஒரே ஒரு வேலை தெரிஞ்சா பத்தாது. சீரியல்ல நீங்க கலெக்டரா இருப்பீங்க, திடீர்னு அடுத்த வாரம் பார்த்தா கலெக்டர்ல இருந்து வேலை போயிடுச்சு, நீ வந்து பாத்திரம் தேய்ச்சுதான் இப்ப வந்து நீ குடும்பத்தை ஓட்டணும் அப்படின்ட்டு ஒரு ட்விஸ்ட் இருக்கும். சீரியல்ல ஸ்டார்டிங்ல நான் பாக்ஸர் இருந்துச்சு, பாக்ஸரா இருந்தவா இப்ப என்னவா இருக்கா? இப்ப மறுபடியும் உனக்கே தெரியல என்னவா இருக்கு, மருமகளா தான் இருக்கேன். மருமகளா. சோ அது மாதிரி மல்டி டாஸ்கிங், சோ எல்லா தொழிலையும் கத்து இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ரூல். சிறு தொழில் ஒன்றை கற்றுக்கொள், அவ்வளவுதான் சிம்பிள். சோ உங்களுக்கு தெரிஞ்சதோட வேற என்ன எல்லாம் கத்துக்கிற அப்படின்றத மேட்டர். ஓகேவா? அதான் சொல்ல வரீங்க. ஆமா. ஓகே. சோ அவங்க என்ன சொல்றாங்க, சிறு ரொம்ப நாள் ஆச்சு தமிழ் எழுதி, தொழில் கற்று முடிஞ்சு போச்சு, போர்டே ஃபில் ஆயிடுச்சு. கொல், சிறு தொழில் ஒன்றை கற்றுக்கொள். அப்படின்னா இப்ப நீ வேலைக்கு போயிட்டு இருக்க, கையில் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டை எல்லாம் காப்பாத்துற, திடீர்னு ஆபீஸ்ல வந்து உன் பாஸ் யூ ஆர் ஃபயர்ட், இனிமே உனக்கு வேலை இல்லை கையில் அப்படின்னா வீட்டை நீ தானே காப்பாத்தணும். கரெக்டா? என்ன வேணா இருக்கலாம். நம்ம ஹீரோன் எல்லாம் இட்லி கடை போட்டிருக்காங்க, இப்போ மீராலாம் இட்லி கடை போட போகுது அடுத்த வாரம், தெரியுமா? நம்ம மீனா வந்து செங்கல் சூழல வேலை செய்வாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா, பசங்களை காப்பாத்துறதுக்கு, அபியை காப்பாத்துறதுக்கு, இந்த மாதிரி என்னென்ன வரும். அந்த மாதிரி நீங்க என்ன கைத்தொழில் வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா? அடுத்தது மீரா என்ன சொல்றீங்க? பாயிண்ட் நம்பர் 2 சன் டிவி. நம்ம சன் டிவிக்கு எல்லாரும் சீரியலும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம், நம்ம சீரியலும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எல்லா சீரியலையும் டச் பண்ணாம ரொமான்ஸ் பண்ணனும். டச் பண்ணாம அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சன் டிவில ஒரு டச்சிங் சீன் கூட இருக்க கூடாது, பட் ரொமான்ஸ் பண்ணனும். ஆனா உங்க சீரியல்ல அப்படி ஒண்ணு தெரியலையே. பாத்து ஆறு தழுவி அள்ளி அணைத்து முத்தமிட்டு அத்தனையும் அல்லவா செய்கிறீர்கள் கண்ணான கண்ணையில். நீங்க மட்டும் பண்ணிப்பீங்க, மத்த எந்த சீரியல பண்ண கூடாது. நாங்களும் இப்படி பண்ண ட்ரை பண்ணோம், பட் ஒரு குவாடினேஷன் ஆகல எங்க டீமுக்குள்ள, அதனால நம்மள அதை விட்டுட்டோம். பட் இவங்க புதுசா வீட்டுக்கு வராங்க இல்லையா, சோ டச் பண்ணாம ரொமான்ஸ் பண்ண. ஓகே. சோ டா மல் இதுல ரெண்டு சுழி இன்னும் போட்டான், ஒரு சுழி இன்னும் போட்டான்லாம் சொல்லாதீங்க, எனக்கு வரது எழுதுறேன் ப்ளீஸ். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சு ஏத்துக்குங்க. ரெண்டு பாயிண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது மீனா. கெட்டப் சேஞ்ச் இருக்கும் சன் டிவி பொறுத்த வரைக்கும், ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு மந்த்லி ஒன்ஸ் கெட்டப் சேஞ்ச் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அது வந்து மகராசின்னு ஒரு சீரியல் இருக்கு, அதுல அவர் ஒரிஜினல் கெட்டப்ல வந்ததோட சேஞ்ச் கெட்டப்ல தான் ஒரு வருஷமா இருக்கிறாரு. பாத்துக்கோ, கெட்டப் மாத்திட்டீங்கன்னா பல வருஷமா நீங்க சேஞ்ச் கெட்டப்ல தான் இருப்பீங்க, ஒரிஜினல் கெட்டப்பே உங்களுக்கு மறந்துடும். அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஓகேவா? மாறி மாறி இருக்கும். சோ கெட்டப் சேஞ்ச் அதுக்கு எப்பவுமே தயாராக இருக்க வேண்டும். வேடம். ஓகே. அடுத்தது சுந்தரி. ஸ்டண்ட் சீக்வென்ஸ்லாம் பண்ணனும் பாப்பாங்க. எது? அடில் தடில். ஆமா, திரில்ல கையில எங்கனா வெல்ல போய் இருப்பாங்க, கையில ஒரு ஆபத்து வருது. என்ன சொல்ல வச்சிட்டாங்க இந்த பாயிண்ட். உங்களை கூப்பிடுவாங்க என்ன காப்பாத்து அப்படினா நீங்க போயிட்டு அடி தடி பண்ணணும். நான் ஆல்ரெடி பாக்ஸர் தான். பாக்ஸர். ஆமா. அப்படியே ரிவர்ஸ், நீங்க எங்கனா வெல்ல போறீங்க, உங்களுக்கு ஆபத்து வருது, கையில என்ன காப்பாத்து நீங்க கூப்பிட்டீங்கனா கையில வந்து ஃபைட்டிங்க்கு ரெடியா இருக்கணும். ஓகேவா? சோ என்னது? அது அடி தடி. டுசும் டுசும். அடி தடி. அத சுத்த தமிழ் ஏதனா ரௌத்திரம் பழகு. ஓகே. நாலு பாயிண்ட். நாலு பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிறுதொழில். சிறுதொழில் வந்து பலவிதம், ஒரு 100 200 தொழில் இருக்கு. ரிச்சா ஓட்டலாம், இட்லி கடை வைக்கலாம், கல் உடைக்கலாம், பித்தாள் வேலை பார்க்கலாம், பெரியாள் வேலை பார்க்கலாம், மேசி வேலை பார்க்கலாம், கொத்தனார் வேலை பார்க்கலாம், என்ன போயிட்டே இருக்கு. ஸோ சிறுதொழில் வந்து ஐ லீவ் இட் டு யூ. நீங்க வீட்டுக்கு போய் சைட்ல இது டெய்லிக்கு ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி எதனா ஒரு சிறு தொழில் கத்துக்கிட்டு வர போறீங்க. அடுத்த சோலை இந்த மாதிரி நம்ம என்ன மீட் பண்ணோம்னா அப்ப டெஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? ரெண்டாவது, தொடாமல் காதல் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகேவா? இது கத்துக்கிட்டு வருவோம். அது கத்துக்கிட்டு வர மாட்டீங்க, கத்துக்கிட்டு போவீங்க. ஓகேவா? சீரியல்ல யூஸ் ஆகும் அது. சோ இப்போ அதான் பார்க்க போறோம். பயங்கரமான ரொமான்டிக் சாங் எல்லாம் வரப்போகுது, ஆனாலும் டச் பண்ணாம உங்க காதல கண் வழியா அப்படியே கடத்த போறீங்க. அதானே இதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணி வாந்தி எல்லாம் எடுத்தீங்க. வாந்தி? அது அழுது அம்மா தூங்குற மாதிரி இருக்குது, நல்லா மூச்சு இருந்து கொட்ட கொட்ட எல்லாம் ஷோ பார்த்துட்டு இருக்கிறாங்க அம்மா. லெட்ஸ் வெல்கம் கயா. பாப்பா பாப்பா பாப்பா.
கயல் வந்துட்டாங்க. கயல் யார் கூட வந்து காதல் பண்ண போறாங்க சீரியல் பொறுத்தவரையும் நம்ம எழில் கூட தான். அதனால நம்ம எழிலையும் கூப்பிடுறோம். பேக்ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். மியூசிக் வரப்போது உங்க லவ் வந்து தெரியணும், ஆனா டச் பண்ணாம தெரியணும். லவ் இதெல்லாம் பாப்பீங்களா, இந்த பழைய காலத்து சீன்லாம் அப்படி போயிட்டு மின்னல் ஒரு கோடி அப்படி அதே சேம் பீஸ். ஓகே ராசாத்திய ராத்திரி பார்த்தேன், ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தனும் 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 ஒண்ணு வாய் மூடிய வாய குழந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறப்பா இருந்தாலும் வளைஞ்ச நிறுத்தணும் 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 என்ன பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுதே துருபுடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருது அவ ஃபேஸ் அவ ஷேப்பு அப்பப்பா மொத்தத்துல ஐயோ இழுக்குது 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 என்ன தேடி வந்த நானே. காதல் ஒருவருக்கு தொட்டும் வரலாம் தொடாமலும் வரலாம் என்பதை அழகாக, எனக்கு வரவே வராது, அழகா சூப்பரா கட்டிங்க. நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. பாசா ஜட்ஜஸ் ஓகே டிக்கு. அடுத்த ரூலு மாறுவேடம். மாறுவேடம் ஓகே, நான் சொன்ன மாதிரி மாறுவேடம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து பயங்கர ப்ராப்பர்ட்டிலாம் பின்னாடி நாங்கள் வச்சுட்டோம். மாறுவேடத்துக்கு தேவையான அத்தனை விஷயமும் இருக்குது. ஓகேவா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். எது எந்த செட்டப்பில் இருந்தீங்கன்னா உங்களை வந்து எங்களுக்கே அடையாளம் தெரியாது, தெரியக்கூடாது. அந்த மாதிரி நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஓகேவா? ஓகே, அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சொல்ல முடியாது, இதே விக்கு இதே மிஷோட கூட ஒரு சூப்பர் மார்வேச போட்டியில வெற்றி பெற்ற எழிலுக்கு ஒரு கை தட்டல். மீரா நீங்க சொல்லுங்க, மார்க் வாங்கிட்டாங்களா? குடும்பத்துல வந்து மனசார நினைச்சுக்கிறீங்களா? சோ பேசிக்கா வந்து பாஸ் ஆயிட்டாங்க எல்லாம். வந்து பாஸ் ஆனவங்க பாஸ் ஆனா என்ன பண்ணுவோம்? அழகா வீட்டுக்கு வரப்ப ஆர்த்தி எடுத்து அவங்களுக்கான மரியாதையை கொடுத்துரும். ஓகேவா? சோ நீங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயின் கையிலையும் ஹீரோ எழிலையும் சன் டிவி குடும்பத்துக்கு அன்போடு வரவேற்க போறீங்க. ரெடி? ஓகே, எல்லா ஸ்டேஜுக்கு வாங்க. கயல் அண்ட் எழில் அலாங் வித் மை ஹீரோயின்ஸ்.
நிஜமாக சொல்லணும்னா சன் டிவியில் இருக்க சீரியலோட ஃபேமிலி ஒரு ஒருத்தர்லேயுமே வந்து கப்பல்லாம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க பேரா. அந்த வகையில் கயல் அண்ட் எழில் வேற லெவலில் உலகம் ஃபுல்லாக பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஜோடியாக அமையணும் அப்படின்ட்டு எங்கள் சன் டிவி டீம் சார்பாக வாழ்த்துறோம். அண்ட் எல்லா டெஸ்ட்டும் வச்சு ஃபுல் பாஸ் ஆகிட்டீங்க. இனிமேல் நீங்கள் சீனியர், புதுசாக வர சீரியலில் நம்ம டெஸ்ட் வைப்போம். ஓகே, தேங்க்யூ 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 தட் நோட் ஆல் மை பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்களெல்லாம் பிடிக்கிறதே கஷ்டம். அழகாக புது சீரியல் வருது என்னோடனா அந்த கப்பலில் பார்க்கறதுக்கு நீ இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ நேரம் அமைதியாக உட்காந்து உங்களோட டெஸ்டெல்லாம் யோசி மூளையை கரைச்சிக்கி பிசிஞ்சு டெஸ்டெல்லாம் வச்சதுக்காக ஒன்ஸ் அகைன் ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். வேற ஒரு தருணத்தில் சந்திப்போம். ஆல் மை ஹீரோயின்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி நன்றி.